ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்கே விலாக்ஸ் சேனலுக்கு இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு பதிவு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஜல்லிக்கட்டு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜல்லிக்கட்டு வந்து தமிழரோட பாரம்பரியம், நம்ம எல்லாத்துக்கும் ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் 5 ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றி தான் நான் பேச போகிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிஆர்ஐயாவோட அப்பு. ஸோ அப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச காளை. இந்த காளை வந்து எங்கேயுமே பிடிபட்டதில்லை. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும், செமையான தோரணை, செம வீரியமாக இருக்கும். அது ஜல்லிக்கட்டு வாடி வாசலேருந்து வெளியே வந்து அப்படி திரும்பினு ஒரு லுக்கு விடும் பாருங்களேன். அது செமையான லுக்கு, அது செமையான தோரணை இருக்கும் இந்த காளைக்கு. இது யாரும் பிடிச்சதே இல்லை, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்பு. ஸோ ஜல்லிக்கட்டுக்கே வந்து ரொம்ப ஒரு பெரிய புகழ் சேர்த்தது பிஆர் அப்பு காளை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஆர்ஐயாவோட காரி. ஸோ காரியும் வந்து பார்த்திங்கன்னா அப்பு மாதிரி தான், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். வாடி வாசலேருந்து செம்ம வேகமாக வெளியே வந்து அப்படி திரும்பி நின்று தலை ஒரு ஆட்டு ஆட்டும் பாருங்கள். வீரர்கள்லாம் தெரித்து ஓடிடுவாங்க. பிஆர்ஐயாவோட காரியும் வந்து எங்கேயும் பிடிபட்டதில்லை. இதுவும் செம்ம ஃபேமஸான காளை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட விளையாட்டும் தோரணையும் பார்க்குறதுக்கு செம கம்பீரமாகவும் செம அழகாக இருக்கும். இது ஒரு கண்ணு தான் ஸ்பெஷல், கண்ணு செம முட்டை கண்ணு, செம சூப்பராக இருக்கும். ரீசெண்டாக எனக்கு காலை தவறிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர் கார்த்திகோட வேலு. ஜிஆர் கார்த்திகோட வேலு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா வாடிவாசலேருந்து நடந்தே தான் வரும். அதே மாதிரி இது வீரர்களை ஏற விடும். ஏறினதுக்கப்புறம் அவங்களை கொம்பை வச்சு குத்தி தூக்கி எறியும் பாருங்கள். அது வந்து ஒரு செமையான கண்கோளாக காட்சியாக இருக்கும். எல்லா வீரர்களும் ஏற விடும், ஏறினதுக்கப்புறம் கழட்டி எறியும். வாடிவாசலில் அது நடந்தே தான் வரும், ஓடவே ஓடாது. எல்லா ஏறுவாங்க, ஏறவங்களாம் கழட்டி எறிஞ்சிட்டு போவோம். ரொம்ப ஃபேமஸான காலை அது ஜிஆர் வேலு. எனக்கு ரொம்ப பிடிச்ச காலையில் ஜிஆர் வேலு ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஆர்ஐயாவோட செவலை. பிஆர்ஐயாவோட செவலையும் வந்து பார்த்திங்கன்னா செம ஃபாஸ்ட்டு. இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து கிக் பண்ணுறது தான். ஸோ பின்னாடி காலை தூக்கி கிக் பண்ணும். யாராச்சும் வீரர்கள் கட்ட வந்தாங்கன்னா வீரர்கள் வந்து பின்னாடி சைடு வந்து கட்ட வந்தாலும் சரி கிக் அடிக்கும். அதே மாதிரி செம வேகமாக இருக்கும். யாரும் இது வரைக்கும் பிஆர்ஐயாவோட செவலில் ஏறினதில்ல. செம வீரியமான காலை, செம ஃபாஸ்ட்டான காலை. ரீசெண்டான டைமில் வந்து பிஆர்ஐயாவோட செவலையும் தவறிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலை வந்து ராவணன். ஸோ இதோட பார்வை, இதோட லுக்கு, இதோட தோரணெல்லாம் வந்து வேறு லெவலு. கடந்த 2-3 வருஷமாக தான் ராவணன் வந்து ஜல்லிக்கட்டு களத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காவலில் அதிகாரி அனுராதா அவங்களோட காலை. கடையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. வந்து 2 வருஷத்துக்கு செம்ம ஃபேமஸ் ஆகிடுச்சு. செம்மையான தோரணை, இது வாடி வாசலேருந்து பயங்கர வேகமாக வெளியே வந்து களத்தை ஃபுல்லாக சுற்றும், நிற்கவே நிற்காது. எந்த வீரர்களும் ஏறக்கூடாது. ஒரு ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா வீரர்களும் குத்துது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே விளாண்டுச்சு. எல்லா வீரர்களும் கம்பி மேலே ஏறிட்டாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து மெய் சிலிர்த்து போச்சு. ஸோ ராவணன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலை. இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் காலையும் தவறிடுச்சு. இந்த வருஷம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு மோசமான வருஷம். நல்ல சிறந்த காளைகள், நிறைய காளைகள் வந்து தவறிடுச்சு. ஸோ இந்த காளைகளோட இழப்பெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான். ராவணன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல வருஷம் இருந்து நல்ல பேரும் புகழோடு இருந்திருக்க வேண்டிய காளை. பட் அது வந்து இப்போ நம்ம கூட இல்லைன்றது ஒரு பெரிய வருத்தமான விஷயந்தான். ஸோ நம்ம பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை வந்து காப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜல்லிக்கட்டு காளைகள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த காளைகள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.